எல்லாம் வணக்கம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நூறு சதவீதத்துல தொண்ணூத்தெட்டு டு தொண்ணூத்தி ஒன்பதுடேஜ் பீப்புளுக்கு இந்த கேள்விதான் இருக்குது நான் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேதுங்க என்ன காரணம்னே தெரியல அப்படின்ற கேள்வி ஃபஸ்ட் ஒரு விஷயம் ஒண்ணு நீங்க புரிஞ்சுங்க நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படி நடந்தாலும் உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது அப்படின்றது புரிஞ்சுங்க நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்ததுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லை கவலையில் இருப்பீங்களா நிச்சயம் நான் எழுதி தரேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவலையில் தான் இருப்பீங்க மேபி சில விஷயங்கள் உங்களை சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் அனைத்து விஷயங்களும் நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும் நடந்திருந்ததுன்னா நிச்சயம் உங்களுக்கு கவலை மட்டுமே தான் இருக்கும் பல பேர் சொல்லி கேள்வி நல்ல வேலைங்க எனக்கு அந்த வேலை கிடைக்கலைங்க முப்பதாயிரரூவா சேலரியில் போயிருப்பேன் அந்த இருபதாயிரரூவா சேலரியில் போயிருப்பேன் இருபது வருஷம் பாண்டிங்க அஞ்சு வருஷம் பாண்டிங்க அந்த ரூபா சேலரிக்கு நாங்கள் இருக்கணும் மேபி கொஞ்சம் கொஞ்சம் ஹைக் இருந்திருக்கும் ஆனால் அது அன்றைக்கி எனக்கு கிடைக்காதனால தான் இன்றைக்கி நான் ரெண்டு லட்சரூவா சேலரியில் இருக்கிறேன் இன்றைக்கி என் வாழ்க்கை சிறப்பாக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சில ஒரு விஷயங்கள் ஒரு இடத்துல கிடைக்கல அப்படின்னா அதை விட பெரிய விஷயங்கள் ஒரு இடத்துல காத்திருக்கு அப்படின்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி பல எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் அப்துல் கலாமியா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் வந்து பைலட் ஆகணும் அப்படின்றது தான் அவரோட ஆசையை அவரோட அக்காவோட நகையை அடமானம் வச்சு படித்தார் பேப்பர் போட்டு படித்தார் அவரோட வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஏர் ஃபோர்ஸில் பைலட் ஆகணும் அப்படின்றது அவரோட கனவு இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு பேர் வந்து தேராதூனில் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் எட்டு பேர் தான் செலக்ட் ஆவாங்க எட்டு பேர் தான் வந்து பைலட் ஆக முடியும் அப்படி இருக்கும்போது அப்துல் கலாம் வந்து ஒன்பதாவது நபராக வந்துடுறாரு அவருக்கு அந்த இடத்துல ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது அப்போது தேராதூனில் மலையில் போய்ட்டு விழுந்து இறந்துடலாம் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறாரு அப்போ தான் அங்கே சிவானந்தா ஆசிரம் பார்க்குறாரு அப்போ உள்ளே போகும்போது அவருக்கு அங்கே போதிக்கப்படுது உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நீ நினச்ச மாதிரி நடக்காது அப்படின்றது அவருக்கு அங்கே போதிக்கப்படுது அதை விட ஒரு பெரிய விஷயம் உனக்காக காத்திருக்குது அப்படின்றது அவருக்கு அங்கே புரியுது அப்போது ஏர்ஃபோர்ஸில் ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு நினச்ச மனிதர் முப்படைக்கும் தளபதியானார் ஆர்மி ஏர்ஃபோர்ஸு அதுக்கப்புறம் நேவி இந்த மூணு விஷயத்துக்கும் அவர் தளபதியானார் அப்போது ஒரு விஷயம் அவருக்கு அங்கே கிடைக்கல ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் அவருக்காக காத்திருக்கு அப்போது அதே மாதிரி தான் பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும் ஸ்விக்கி இன்றைக்கி நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அந்த ஸ்விக்கி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொரியர் கம்பெனியாக தான் ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது சரியாக போகாதனால அதுக்கப்புறம் ஃபுட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கல அதை விட ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு அங்கே கிடச்சிருக்கு அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஃபேஸ்புக்கால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புன்ற ஒரு செயலியை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபேஸ்புக்குக்கே அந்த ஆப்பை வந்து விற்றாங்க பல பில்லியன் டாலருக்கு அப்போ அந்த ஃபேஸ்புக்கால் அவங்க அங்கே உடனே வாழ்க்கையில் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க துக்கப்பட்டு உக்காரல அதை விட பெரிய விஷயம் அவங்க வாழ்க்கையில் காத்திருந்தது அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அப்போ அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறார் இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு நீங்கள் அக்செப்டன்ஸ்குள்ளே போகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிலைச்சே இருக்காது நீங்கள் புரிஞ்சுங்க வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் காத்திருக்குது பல பேர் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்க முடியும் அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்போ நான் எந்த விஷயமே பண்ணக்கூடாதா அப்படி கிடையாது நீங்கள் அதுக்கான செயல் பண்ணுங்கள் அந்த வாழ்க்கையே உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நகர்த்தி உங்களை கூட்டிகிட்டு போகும் அந்த விஷயத்தில் உங்களை சக்ஸஸ் பண்ணும் நீங்கள் அதுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இறைவன் எனக்காக என்ன ஒதுக்கி இருக்கிறாரோ அந்த விஷயம் எனக்காக காத்துட்ருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிச்சயம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னோட வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் நடக்காதனால இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை விட எனக்கு பெட்டராக கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்